தமிழகத்தில் நிலவும் பல்வேறு பிரச்சனைகளுக்காக அமைச்சர்களை சந்தித்தேன். காலையில் மரியாதைக்குரிய ஹர்ஷவர்தன் அவர்களை சந்தித்தேன். அதில் இந்த ஸ்டெர்லைட்டில் உள்ள சுற்றுச்சூழல் பிரச்சனையும் சிவகாசியில் சுற்றுச்சூழலினால் நீதிமன்றத்தில் உள்ள ஏற்பட்டிருக்கும் தடையின் காரணமாக பட்டாசு தொழில் நலிந்து வருகிறது, அதை மீட்டெடுப்பதற்காகவும் நான் பேசினேன். ஸ்டெர்லைட்டு பிரச்சனை வழக்காடு மன்றத்தில் இருக்குது. பட்டாசு தொழிலாளர் சந்திக்கும் பிரச்சனையை விரைவுக்கு தீர்வு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல் மகேஷ் சர்மா அவர்கள், மரியாதைக்குரிய மகேஷ் சர்மா அவர்களை சந்தித்து இந்த கீழடியை பற்றி தமிழகத்தில் தவறான கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள். ஏதோ தமிழ்நாட்டில் உள்ள மற்ற தலைவர்களைப் போல எங்களுக்கு அக்கறை இல்லை என்பதைப் போலவும், தமிழகத்தின் தொன்மையை அவர்கள் மறைப்பதற்கு மத்திய அரசு முயற்சி செய்வதைப் போலவும் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள். இல்லை, சரியான பாதையில் அந்த அகழ்வாராய்வு சென்று கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் உள்ள தொன்மை உலகுக்கு பறைசாற்றப்படும். ஆனால் எப்போவுமே ஒரு அகழ்வாராய்ச்சி முடிஞ்சு ஆராய்ச்சியெல்லாம் முடிஞ்ச பின்புதான் முழுமையான தகவல்கள் தெரிவிக்கப்படும். ஆனால் தமிழகத்தில் வேண்டுமென்றே ஏதோ மத்திய அரசு தமிழர்களின் தொன்மையை மறைப்பதற்கான முயற்சியை செய்வதைப் போல ஒரு தவறான கருத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. நிச்சயமாக தமிழர்களின் பண்பாடு பழமையானது. அது நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே எடுத்துரைக்கப்படும் என்ற உறுதிப்பாட்டை சொன்னது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அகழ்வாராய்ச்சிக்கு நிதி உதவியை மத்திய அரசு செய்து வருகிறது என்று சொன்னார்கள். அதே போல் மரியாதைக்குரிய சுஷ்மா சிவராஜ் அவர்களை சந்தித்து 8 மீனவர்கள் 60 லட்சம் அபராதத்தோடு அவர்கள் எல்லையை தாண்டினார்கள் என்பதற்காக இலங்கை இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை உடனே விடுவிக்க வேண்டும் என்று சொன்னேன். அதற்கான அத்தனை முயற்சிகளையும் தொடர்ந்து எடுத்து வருகிறோம். மீனவ சகோதரர்களிடம் நம்பிக்கையோடு இருக்க சொல்லுங்கள் என்றும் சொன்னார்கள். ஆக ஒரே நாளில் இத்தனை பிரச்சனைகளை பற்றி பேசி வந்திருக்கிறேன். ஆனால் இப்போ வரும்போது தான் படித்தேன், அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்கள் தமிழிசை சித்துவுக்கு போராடுறதுக்கு பதிலாக மீனவர்களை பற்றி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிருக்காரு. அவங்க ஆட்சி மாதிரி இல்லை. அவங்க ஆட்சி காலத்தில் மீனவர்கள் சுடப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், இம்சிக்கப்பட்டார்கள், அகோரப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் இப்போது அமைதியாகத்தான் இருக்கிறது. இன்னொரு நாட்டின் சட்ட விதிகளின்படி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதுவும் நமக்கு ஒப்புதல் கிடையாது. அவர்களுடனே விடுவிக்கப்பட வேண்டும் என்று நேரில் சொல்கிறதுக்காகத்தான் நான் போனேன். ஆனால் இவர்கள் ஆட்சி காலத்தில் எவ்வளவு மீனவர்கள் தாக்கப்பட்டார்கள் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தான் காங்கிரஸும் திமுகவும் ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். இன்னொன்று நான் இங்கே வலிமையாக பதிவு செய்ய விரும்புவது, ஆயுத பூஜை வேண்டாம் அப்படின்னு அரசு அலுவலகங்களில் முடிவெடுத்திருப்பது இது மிக தவறானது. வெள்ளை மாளிகையில் தீபாவளி கொண்டாடப்படுகிறது, எல்லா விழாவையும் அலுவலகங்களில் கொண்டாடப்படுறதில்லை. இது ஆயுத பூஜைன்னு இதுக்கு பேர். வாழ்நாள் முழுவதும் தனக்கு நமக்காக உதவி செய்கின்ற ஆயுதங்களுக்கு நாம் நன்றி சொல்கின்ற பூஜை. இது இந்து மதம் சார்ந்தது அல்ல. வேற்று மதத்தை சார்ந்தவர்களாலும் அது ஆயுதத்திற்கு பூஜை செய்யணும். ஆக இதற்கு தடை, ஏதோ ஒரு அமைப்பு இதை எதிர்த்தார்கள் என்று தடை செய்வது என்பது மிக தவறானது. அரசாங்கம் என்னை பொறுத்த மட்டில் எல்லா அரசாங்க அலுவலகத்திலும் காவல் நிலையங்களிலும் ஆயுத பூஜையை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இது பண்பாடு சார்ந்தது, பழக்க வழக்கம் சார்ந்தது, ஆயுதம் சார்ந்தது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, சில நேரங்கள் இல்லை, யார் தாக்கப்பட்டாலும் அது ஏற்புடையது அல்ல. ஆனால் அங்கே உள்ள சூழ்நிலையை முதல்ல புரிஞ்சுக்கணும். 144 தடை உத்தரவோ இல்லை என்றால் உச்சநீதிமன்றத்தின் சட்டமோ அங்கே எந்த விதத்திலும் தொண்டர்களை பணிய வைக்க போவதில்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு அசாதாரண சூழ்நிலை, தொண்டர்கள் பக்தர்கள் எல்லாரும் எங்களுக்கு பெண்கள் குறிப்பாக இறங்கி போராடும் பொழுது அங்கே உள்ள அவசர நிலையையும் அசாதாரண சூழ்நிலையையும் அங்கே உள்ள அரசு சிந்திக்க வேண்டும் என்பது எனது கருத்து.